ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் சீரக சம்பா அரிசியில் முட்டை பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு பாத்திரத்தில் தாளிப்புக்கு எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இதோட காரத்துக்காக மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதோட ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு ரெண்டு தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் ஒரு கைப்பிடி அளவு மல்லி, ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மசாலாவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட ரெண்டு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு இதை நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். ரெண்டு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். எல்லா மசாலாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிரையும் நல்லா மசாலாவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். மூணு டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அரிசி வந்து அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். இப்போ தண்ணியும் அரிசி ஈவனாக வந்ததுக்கு அப்புறமா வேக வச்ச முட்டையை இதில் சேர்த்துக்கலாம். ஃபாயிலிங் பேப்பரை வச்சு இதை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு 8 நிமிஷம் இதை நல்லா குக் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே வெயிட் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பவுல் வச்சு வெயிட் வைக்கிறேன். அடுப்பு ஆஃப் பண்ணி 25 நிமிஷம் கழித்து இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இருபத்தஞ்சு நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், பிரியாணி சூப்பராக நல்லா வந்திருக்கு. இப்போ இதை அப்படியே லைட்டாக கலந்து விடுவோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ரொம்பவும் டேஸ்டான சீரக சம்பா அரிசியில் முட்டை பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.